Hello friends, welcome to Jovitha channel. Daily namma TNPSC aspirants kaga newspapers la vara current affairs thoguthu ungalku valangittirukom. Andha varisaiyila innikku February 20th thedi 2022 varshathinudaiya paper the Hindu Tamil Disai paper la irundhu innikana February 20th kana current events na ungalku kudukuren. 1947 அக்டோபரில் ஆரம்பித்து தன் மறைவுக்கு சில மாதங்கள் முன்பு வரை மாநில முதல்வர்களுக்கு நேரு எழுதிய கடிதங்களின் தொகுப்பு இது. நேரு மீது எவ்வளவோ விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் மாநிலங்களுடன் நல்லுறவு கொள்வதற்கு அவர் எவ்வளவு முயன்றார் என்பதை இந்த கடிதங்கள் உணர்த்துகின்றன. பரந்துபட்ட விஷயங்கள் குறித்து அவர் இந்த கடிதங்களில் விவரித்திருக்கிறார் என்பதிலிருந்து இந்தியா குறித்து அவரது கனவு நமக்கு புலனாகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அங்கமாக இந்த பேப்பரில் வந்திருக்கு. இதில் என்ன ஜிகே இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்க, ஒரு தேசத்திற்கான கடிதங்கள் அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு எழுதின கடிதங்களின் தொகுப்பு. அவர் வந்து 1947 முதல் பிரதம மந்திரி அவர் தான் இருந்தார் இல்லைங்களா. அப்பத்திலிருந்து அவர் மறைவு வரை அவர் எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி ஒரு கன்சாலிடேட் பண்ணுற மாதிரி ஒரு பிரிட்ஜாக ஒரு நல்லுணர்வை ஏற்படுத்தக்கூடிய பிரதமராக இருந்திருக்கிறாரு. எத்தனை கடிதங்களை மற்ற மாநில முதல்வர்களுக்கு எழுதியிருக்கிறாருங்கிற ஒரு தொகுப்பு தான் ஒரு தேசத்திற்கான கடிதங்கள் அப்படின்னு நேரு எழுதின கடிதங்களின் தொகுப்பாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கேள்வி. 20th வந்து தி இந்து பேப்பரில் வந்திருக்கு. வேளாண் பணிகளுக்கான ட்ரோன் சேவை இதுதான் வந்து அந்த பத்திரிகையிலேயே வந்திருக்கு. இது பாருங்க, தமிழகம் உட்பட நாடு முழுவதும் 100 இடங்களில் வேளாண் பணிகளுக்கான ட்ரோன் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். வேளாண் பணிகளில் நவீன ஆளில்லா விமானங்களை அதாவது ட்ரோன் பயன்படுத்த ஊக்கம் அளிக்கப்படும் என்று அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக சென்னையை சேர்ந்த கருடா ஏர்ஃபேஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் வேளாண் பணிக்காக 100 அதிநவீன ட்ரோன்களை உருவாக்கியுள்ளது. ஸோ இந்த பட்ஜெட் 2022 போடப்பட்ட பட்ஜெட்னால அக்ரிகல்ச்சரில் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதனால் முதல் முறையாக இந்தியாவில் விவசாயத்திற்காக ட்ரோன்கள் பயன்படுத்தும் முறையை மோடி அவர்கள் தொடங்கியிருக்காரு. ஃபெப்ரவரி 20th 2022 அப்படின்னாலுங்க நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஃபெப்ரவரி 20th 2022 தமிழகம் உள்பட 100 இடங்களில் தொடங்கி வைத்தார் ட்ரோன் சேவையை நரேந்திர மோடி ஜி அவர்கள். அடுத்தது பாருங்கள், ஆசியாவின் மிகப்பெரிய சாண எரிவாயு ஆலை மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பிரதமர் நரேந்திர மோடி திறப்பு. மத்திய பிரதேசம் இந்தூரில் அமைக்கப்பட்டுள்ள ஆசியாவின் மிகப்பெரிய சாண எரிவாயு ஆலையை பிரதமர் மோடி நேற்று காணொலி மூலம் திறந்து வைத்தார். தூய்மை இந்தியா 2.0 திட்டத்தின் கீழ் குப்பையில்லா நகரங்களை உருவாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. அதன் பகுதியாகவே இந்த ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. நேற்று இந்த ஆலையை காணொலி வாயிலாக திறந்து வைத்து பேசினார் பிரதமர் மோடி. ரொம்ப முக்கியம், ஏஷியன் காண்டினென்ட்லேயே ரொம்ப பெரிய சாண எரிவாயு ஆலையை திறந்திருக்காங்க மத்திய பிரதேசில் இருக்கிற இந்தூருங்கிற பிளேஸில். எந்த திட்டத்தின் மூலயமானாக்க, தூய்மை இந்தியா 2.0 திட்டத்தின் மூலயமா. என்றைக்கு? ஃபெப்ரவரி 20th 2022. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20th பேப்பரில் இருக்கிற முக்கிய தகவல்கள் இவ்வளோ தான். நமக்கு அடுத்த வீடியோவில் இன்னொரு நாள்க்குரிய தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன்.